ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னுடைய கோல்டு இயரிங் தான் பார்க்க போறோம். கோல்டு இயரிங்கா? கோல்டு கலர் இயரிங் தான் வந்து பார்க்க போறோம். அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது கோல்டு இயரிங் போடுற அளவுக்கு, கோல்டு கலரில் இருக்கிற இயரிங். இந்த இயரிங் வந்து நீங்கள் வந்து லாங்காக பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக கோல்டு மாதிரியே இருக்கும். கிட்ட பார்த்தோன்னா இது வந்து நார்மல் கோல்டு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து நார்மலாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது அப்படியே கோல்டு கலர் கோல்டு இயரிங் போட்டிருக்க மாதிரி இருக்கும். அந்த வெரைட்டிஸ் தான் உங்களை காட்ட போகிறேன். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்திருக்க இயரிங் வந்து இது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும். ஆனால் கோல்டு கிடையாது, கோல்டு மாதிரி தான் இருக்கும், ஆனால் கோல்டு கிடையாது. இது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸுக்கெலாம் போடும்போது அவ்வளோ சூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த இயரிங், இது வந்து பெருசாக வந்து பால் மாரி வச்சு மயில் மாரி இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது இதுவும் கோல்டு மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறதுல எந்த இயரிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது பெரிய ஜும்கா. இதோட பெரிய ஜும்காலாம் இருக்கு, இது பெரிய ஜும்கா என்கிட்ட இருக்கிறதுல. இது பார்க்கறதுக்கு அப்படியே வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு கோல்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நைட் டைம்லலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா நிச்சயமாகவே வந்து உங்கள் கோல்டுன்னு தான் நினப்பாங்க. அப்படி இருக்கும். எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப ஃபேவரெட், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டான ஒன்று. ஆனால் அவ்வளோவா போட மாட்டேன் இதை, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அப்படியே பாருங்களேன், அப்படி கோல்டு மாதிரி இருக்குல்ல, அப்படி இருக்கும். இது ஒரு சுடிதார், ஒரு கிராண்டான சுடிதார், கிராண்டான சாரி எல்லாத்துக்குமே வந்து இது அப்படி இருக்கும். நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆசை இதே மாதிரி கோல்டில் ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை. ஆனால் நம்ம இப்போதைக்கு கவரிங் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது ஆசை இருக்கிற ஒரு ஒரு சின்ன தோடாக இருக்கட்டும், சின்ன கவரிங் செயினாக இருக்கட்டும், ஏதாவது பண்ணும்போது இது வந்து கோல்டில் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதில் வந்து எனக்கு வந்து இதை பார்க்கும்போது இந்த மாதிரி கோல்டில் வாங்கினா அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்பவே பெருசு, என்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப பெருசு. அவ்வளோவா நான் போட மாட்டேன், இது ஒரு வாட்டி தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாட்டி தான் போட்டிருப்பேன், ஏன்னா இது ரொம்ப நேரம் போட்டுட்டும் நம்ம என்னால் இருக்க முடியாது. அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இந்த ஒரு இயரிங். இந்த கல்யாணத்துக்கெலாம் போட்டுப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. அழகாக நெத்திச்சுடி வச்சு பார்க்கலாம், அழகாக இருக்குல்ல? சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா வந்து போடுறாங்கல்ல கோல்டுல, நம்மளே பார்ப்போம்ல ரொம்ப பெருசா ஏறி போடுறாங்களா, அவங்கெல்லாம் போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும். கோல்டு மாதிரி இருக்கும், ஆனா நான்லாம் போட்டேன்னா கவரிங் மாதிரி தான் இருக்கும். எப்படி அழகா இருக்குல்ல? அழகா இருக்கா? அழகா இருக்கா? இது வந்து இது எதுவுமே வந்து ஆன்லைனில் வாங்கலை, எல்லாமே ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். யாரும் வந்து லிங்க் கேப்பீங்களோ அப்படிங்கிறதுல தான் சொல்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் வாங்கலை, கடையில் போய் தான் வாங்கினேன். இது நான் அவ்வளோ இது போட்டது கிடையாது, ஒன் டைம் தான் போட்டேன். அதுவும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே நான் வந்து ஆகுதுட்டேன், ஏன்னா காது வலிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுலேருந்து நான் வந்து இப்போலாம் வந்து பெருசாக வாங்கினாலும் வெயிட் இருக்கா, வெயிட்லெஸ் ஆயிருக்கா, அந்த மாதிரி தான் பார்த்து வாங்குறேன். உங்களுக்கும் வந்து கடகடன்னு காமிச்சிருப்பேன். எனக்கு பிடிச்ச கோல்டு கலர் இயரிங் தான் காட்டியிருக்கேன். இன்னும் நிறைய இயரிங் கோல்டு கலரில் இருக்குது, ஆனால் எனக்கு நமக்குன்னு பிடிக்கணும் இல்லையா, அந்த பிடிக்கிறது மட்டும்தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் உங்களுக்கு வந்து இயரிங் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இது வந்து நார்மல், அடுத்த நெக்ஸ்ட் பாத் இயரிங்கை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச எந்த இயரிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.